கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தொழிற்சாலையிலே ஆண்களும் பெண்களும் வேலை செய்யும் போது இடையிலே தேநீர் இடைவேளை வரும்போது ஒன்றாக கூடி உள்ளே அமைந்திருக்கிற ஒரு ஸ்டாலிலே தேநீர் பருகுவார்கள். அப்பொழுது அந்த இடைவெளியிலே கொஞ்சம் ஒருவரையொருவர் பார்த்து விசாரித்துக் கொள்வார்கள். கொஞ்சம் கொஞ்சம் மற்றவர்களை பற்றி அவர்கள் கேட்டுக் கொள்வார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு அம்மா மற்றவர்களை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. எனக்கு மாற்று சிறுநீரகம் பெற வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாய் தேடிக்கொண்டிருக்கிறோம், கொடுப்பவர் யாரும் இல்லை. எனவே நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அதுவரை டயாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த முறையிலே சிகிச்சை பெற்று வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா என்ன நினைச்சாங்க தெரியல, ஏன் என்னுடைய கிட்னி உங்களுக்கு பொருந்தி வருவதாக இருந்தால் நான் தருகிறேன் என்று சொன்னார். இதற்கு ஆச்சரியம், டீ கடை நட்பை வைத்துக் கொண்டு இப்படி ஒருவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி அப்படியே அவரை பரிசோதித்து பார்த்தால் ரெண்டு வேலைய கிட்னியும் பொருந்தி வந்தது. எனவே அவருடைய கிட்னியை இவருக்கு பொருத்தினார்கள். ரெண்டு பேரும் ஒருவர் கிட்னியோடு அதன் பிறகு தொடர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். இந்த அம்மா தனக்கு கிட்னி வழங்கியவர்களை மாதத்திலே ஒரு நாள் அழைத்து தன்னுடைய வீட்டிலே விருந்து வைப்பார். ஒரு முறை நன்றி என்று சொல்லிவிட்டு போய்விடலாமே, இதுக்காக மாறா மாதம் என்னை கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க கொடுத்த கிட்னி என்னுடைய உடம்பிலே இருக்கும் வரை அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன், ஏனென்றால் அதுதானே என்னை காப்பாற்றி வருகிறது. அது இல்லை என்றால் நான் பிழைத்திருக்க வாய்ப்பில்லையே. அதனால் தான் நன்றி மறவாத இதயத்தோடு மாதத்திலே ஒரு நாள் அதை நினைத்து உங்களுக்கு விருந்தளிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் தேவனும் தேவகுமாரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கின்றார். நாம் ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்தவர்களாய் கிடந்த நம்மை தன் சிலுவையிலே ஈந்த ஜீவனை தன்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கின்றார். எபேசியர் 2:3 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். 1 Johannes 3:16 அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆம், நாம் அவருடைய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறபடியினால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை தொழுது கொள்ளுவோம், அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆம், கர்த்தரே ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அவர் கொடுத்திருக்காவிட்டால் நான் பாவத்திலே மறித்து கிடக்கிற 1000 ஜனங்களோடு பூமியில ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாள் நரகத்தின் குழிகளுக்குள்ளே தூக்கி போடப்படுவேன். ஆனால் அவர் தன்னுடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறபடியினால் என்றென்றைக்கும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கின்றேன். எனவே நான் வாழும் நாளளவும் கர்த்தருக்கென்று நான் வாழுவேன், அவரை நாமத்தை சொல்லி வருவேன் என்று நாம் சொல்லுகிறோமா? நாம் நன்றியுடைய இதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.